தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட செங்கானூர் கிராம மக்கள் அங்கிருந்து செல்ல இருந்த ஒரே பாதை நிலையில் ரயில்வே தண்டவாளத்தின் மீது குடியேறும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில் வழங்கும் கள தகவல்களை இனி பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட செங்கானூர் கிராமம் இந்த கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தென்காசியிலிருந்து நெல்லை செல்லக்கூடிய ரயில்வே நிலையத்தில் ரயில் தண்டவாள பகுதியில் வந்து செங்கானூர் கிராமத்தில் வந்து ஏற்கனவே மீட்டர் கேஜியாக இருந்தபோது மக்கள் வந்து பயன்பாட்டிற்காக சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் அகர ரயில் பாதை பணிக்காக சுரங்க பாதை வந்து அமைக்கப்பட்டது இந்த பாதை அமைக்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை மழை பெய்த எல்லாம் இந்த ப சுரங்க பாதையில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி உள்ள கூடிய சூழ்நிலையில் அதாவது இந்த பகுதி மக்கள் வந்து மிகுந்த அளவில் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த செங்கானூர் கிராம பகுதி மக்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையை கடந்து செல்ல செல்ல வேண்டும் என்றால் தினம்தோறும் வந்து மழை மழைக்காலங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து அவதிப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது இது குறித்து நம்மளுடைய அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட கேட்போம் சார் உங்களுடைய பிரச்சனை என்ன எவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது அஞ்சு வருஷமாக இதே பிரச்சனை தான் நடந்துகிட்டு சார் எப்போ இது சுரங்கப்பாதை போட்டாங்களோ அன்னையிலேருந்து இதே பிரச்சனை தான் நடக்குது இங்கே மழை இல்லாமல் இருந்தாலும் தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல அந்த மோட்டர் அடிக்கலன்னா காலையிலையும் போக முடியாது சாயங்காலையும் போக முடியாது எந்த நேரமா இருந்தாலும் சரி இதே பிரச்சனை தான் இது பிரச்சனைக்கு ஒரு வெடிவே வரல இதுல பால் பொருள் கூட என் பேத்தாளுக்கு வாங்க முடியலைங்க பாருங்க ஐநூறு ரூபா கையில வச்சுட்டு நடந்து போலான்னு வந்துட்டு இருக்கேன் எங்க ஊர்ல ஒரு இது இதுல பராமரிப்பு இல்லை மாத்து வழி கிடையாது பண்ணித்தரேன் பண்ணித்தராங்க பண்ணவே மாட்டுக்காங்க தொடர்ந்து இந்த கிராம மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால் இந்த செங்கானூர் கிராமத்திற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் அதே இதுவரை பேருந்து வசதியே இல்லாத ஒரு கிராமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதிக்கு பேருந்து வசதியும் செய்து தர வேண்டும் என்பது இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில்